என் பேர் கார்த்திக். நான் என் குடும்பத்துக்கு ஒரே பையன். நானும் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த கலகலப்பான கடல் மாதிரியும் இல்லாமல், நிலையான கரை மாதிரியும் இல்லாமல், வந்து போகிற அலை மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. ஆமாங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருக்கும். அதிலும் இளமை பருவம் ரொம்ப இனிமையானது, ரொம்ப கொடுமையானதும் கூட. எனக்கும் அது இனிமையாக தான் இருந்துச்சு. இப்போ என் தனிமைக்கும் அதுவே காரணமாயிருச்சு. காலேஜ் நாட்களில் எனக்குன்னு சில நண்பர்கள் உண்டு. எங்களுக்கு புக் எடுத்து படிக்கிறதுக்கே வெறுப்பாக இருக்கும். இந்த கரம்போர்டு காயினை உருட்டுறது தான் எங்களுக்கு பொழுதுபோக்கே. மச்சான், இவன் ஜட்டி இல்லாமல் தான் போகிறான். சூப்பர். டே மச்சான், பார்த்து கரெக்டா அடிடா. எல்லாரும் பாக்கெட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்து போட்டாச்சு. மவனை நீ மட்டும் ஜெயிக்கல, கால்வாசி துணியோட இருக்கிற என்ன ஆதிவாசி ஆக்கிருவானுங்க. ஏய் குழம்பாதடா, அவனுக்கே கை நடுங்குது. ஆடுறவனுக்கே கை நடுங்கினா அவுத்து போட்டு நிக்கிற எனக்கு என்னென்ன நடுங்கும். இவ பேர் தேன்மொழி. சிட்டிக்கு படிக்க வந்தாலும் பக்கா கிராமத்து பொண்ணு. எனக்குள்ளேயும் காதல் இருக்குன்னு எனக்கே என்னை தெரியப்படுத்தியவள். என்னம்மா புது அட்மிஷனா? ஆமாங்க. சரி சரி, போ. பார்த்தா குழந்தை மாதிரியே இருக்க. யாரும்மா நேத்து உன்ன பைக்ல டிராப் பண்ணது? அது என் அண்ணா. போன வாரம் ஒருத்தன் டிராப் பண்ண, அவனையும் அண்ணன்னு சொன்ன. அது கசின். உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவேன். போ. ரொம்ப தேங்க்ஸ். வாமா. கொட்டப்புளி கொடுக்காயின்னு பேரை வச்சுக்கிட்டு அது போடுற ட்ரெஸ்ஸும் அதுவும். வணக்கம் மேடம். குடும்மா. உன் பேர் தான் தேன்மொழியா? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம், புரிஞ்சுதா? சிட்டியில இந்த ஹாஸ்டல் தான் நம்பர் ஒன் ஹாஸ்டல். அதுக்காக எனக்கு பெஸ்ட் வார்டன் அவார்டு கொடுத்துருக்காங்க. உன் அப்ளிகேஷனை பார்த்தேன், நல்லா தான் மார்க் வாங்கியிருக்கிற. அஞ்சா நம்ம ரூம்ல தான் நீ தங்க போற. அந்த ரூம்ல தங்கி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப தங்கமானவங்க, அவங்கள மாதிரியே நீயும் நடந்துக்கணும். மீறி தப்பு நடந்தது பெட்டி படுக்கையெல்லாம் ஹாஸ்டல்ல விட்டு வெளியே போயிரும். என்ன பத்தி நானே சொல்ல தேவையில்ல, மத்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. வா, ரூம காட்டுறேன். போன வாரம் ரெண்டு பொண்ணுங்க நக்கல் பண்ணாங்க, உடனே ஹாஸ்டல்ல விட்டு அனுப்பிட்டல. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? நீ அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான். பொண்ணுங்க எல்லாம் என்ன கண்டாலே அலறுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். என்னடி பாக்குற? என்ன முறைக்கிற? விளையாடிட்டு இருக்கோம்ல, வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. பெரிய இவ மாதிரி லுக்கு விடுற, உனக்கு என்ன எலிசபெத் ராணி நினைப்போ? ஒரு தடவை சொன்னா புரியாது சோடா புட்டி. இப்படித்தான் இப்ப பாரு, நாங்க விளையாடும் போது முன்னாடி முன்னாடி வந்து நினைக்கிற. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் உன்னை திட்டுறது? வாங்கடி போலாம். என்ன பத்தி நானே சொல்ல தேவையில்ல, மத்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் சகஜம்மா, எல்லாருக்கிட்டையும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுவேன். நீ ஒன்னு கண்டுக்காத, வா.
விஜய் இப்ப நீ என்ன பண்றனா ஹை ஸ்பீட்ல ஓடி போய் கட்டி புடிச்சு ஒரு முத்தம் குடுக்கற. இல்ல என் தலைவர் விஜய்க்கு நான் முத்தம் கொடுப்பேன். பொண்ணுங்களை தூரத்துல இருந்து பாக்குறத விட அவங்களுக்கே தெரியாம அவங்கள தொட்டு பாக்குற சுகம் இருக்கே, தனி சுகண்டா. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான்டா தெரியும். இருக்கு இனிமே உனக்கு காலேஜ்ல பெரிய வாட்டர் டேங்க் தாண்டா கட்டணும். கிளாஸ் கொடுங்கள குடுங்க. ஆஹா ப்ளீஸ் குடுங்களே, கிளாஸுக்கு போகணும். குட்ரா என்ன இவன் பொண்ணுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். முதன் முதலா ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா மனசுல இருக்கிறத நெருங்கிய தென்றல் மனம் என்று தொலைந்ததே. Nothing's gonna change my heart for you. I wanna be your heartbeat. You wish to bring the lingo on that, on that. You wash and cut for the candy. Salamal kutti pohum thural. Oh, 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 oh. Kundari nanjikkulli saral, paral. Please give me one more look, oh baby. Yeah, 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 yeah. Simply I'll stick on to your beauty. Just a guy with a funky little mood. Don't stop him, he's gonna give us all a boom. No, 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 now and later is the game. Go, 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 get yourself fixed up with the day. He's a cool guy, no little naughty. He's a lover boy, no little freak, yeah.
I wanna be on my own. I let me tell you one more time, be on my own. ஏய் நில்ற இந்த போதுமா இன்னும் கொஞ்சம் விடக்கூடாது கரெக்டா சொன்ன இன்னும் பழுத்திருக்கண்டா அவனுக்கு விளையாட்டுத்தனமா பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு அடிக்கடி சண்டை போட்டு இந்த மாதிரிதான் நீங்க ட்ரெஸ் போடுவீங்களா ஆமா இல்ல மத்தவங்க பாக்கும்போது உங்களுக்கு கூச்சமா இல்லையா நாடக கூச்சப்படணும் எனக்கு இந்த டிரஸ் தான் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வந்தாதான் மத்தவங்க எல்லாம் பாப்பாங்கன்னு நினைச்சியா பக்கத்துல இருக்கிற கார்த்திகை கொஞ்சம் பாரு கண்ணு புடிங்க கட்டையில போட கவர்ச்சிங்கிறது டிரெஸ்ல இல்ல பாக்குறவங்களோட பார்வையில இருக்கு புரிஞ்சுதா ஹலோ என்ன ராஜி இங்கே செட்டில் ஆயிட்டியா போன் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் போன் ஆர்டர் ஐயோ பொண்ணுங்க கூட சாராயம் குடிப்பாங்களா ஏ மச்சான் நானும் பாக்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ண ட்ரை பண்றேன் எவளும் திரும்பி கூட பார்க்க மாட்டேறானுங்க டேய் லவ் எல்லாம் வேஸ்ட்டா என்ன பாரு ஒன்லி ஸ்ட்ரைட் பர்வர் தான் டேய் மச்சான் வர வர நம்மள கண்டா யாருக்குமே பயம் இல்லாம போச்சு ஏய் இங்க வா ஏய் உன் பேர் என்ன தேன்மொழி பின்ன உனக்கு ஐஸ்வர்யா பேர் வைப்பாங்க கிராமத்துல எல்லாம் கும்மி அடிப்பாங்களே உனக்கு கும்மி அடிக்க தெரியுமா எங்க அடி நீங்க சொன்னதானே நான் செஞ்சேன் ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு எங்கடா சுத்திட்டு வந்த காது கேக்கல என்னது டிஸ்டர்ப் பண்றேனா ஒரே புள்ளன்னு செல்லம்மா வளர்த்ததுக்கு ஊதாரத்தனமா சுத்துறேன் இல்ல நீ உன்னை அடிச்சதுக்கு என் கை தாண்டா வலிக்குது
என்கிட்ட இருந்த குடும்ப போட்டோ ஒன்னே ஒண்ணுதான், குடுத்துருவாரு. இல்ல ஹே, அவன் கிட்ட இருந்தா நான் கண்டிப்பா வாங்கி தரேன். பொலம்பாம வாடி, அவன் தந்துருவான். எனக்கு பயமா இருக்கு. என்னடி வீட்டுல யாரையும் காணும்? பயப்படாத, இது என் வீடு மாதிரி. உள்ள வா. வாதுவியா, என்ன காலையிலே உட்காரு. இல்ல பரவாயில்ல. என்ன தேவியா திடீர்னு? நீதான் எப்ப வருவ? தேன்மொழிய வேற கூட்டி வந்திருக்க. ஏதாவது பிரச்சனையா காலேஜ்ல? காலேஜ்ல பிரச்சனையா? யார் 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 அவ? அது இல்ல, போட்டோ. என்னது போட்டோ எடுக்கும்போது பிரச்சனையா? சொல்ல, கடை எல்லாம் காலி பண்ணிடுறேன். ஏய் அடங்குடா, இவ போட்டோ எங்கடா? போட்டோவா? எனக்கு தெரியாதப்பா. எனக்கு தெரியும்டா, இவ போட்டோ உன்கிட்ட தான் இருக்கு. மரியாதையா போட்டோ கொடு. என்ன நம்பு திவ்யா, எந்த போட்டோவும் என்கிட்ட கிடையாது. டேய், நேத்து நீ இவளை கூப்பிட்டு கும்மி அடிக்க சொன்னல்ல? அது இவளை நீ கும்மி அடிக்க சொன்னியா இல்லையா? ஆமா. இவ கிட்ட இருந்து புக் வாங்கினல்ல? தேன்மொழிய சொல்லிட்டால போட்டோ இங்க இல்ல. திவ்யா வா போலாம். சரி திவ்யா, நாளை காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஐயோ, ஏய் திவ்யா, எப்ப வந்தே? ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கமே காணோம். இது யாரு? இந்த பொண்ணு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ, அம்மா அம்மா அம்மா, என்னடா கையடி கேடா? கேளுமா, எங்கிட்ட ஒளிச்சு வைக்கிறான் திருட்டு பையன். ஐயோ, இந்த போட்டோல இருக்கிறது நீதானே? ஆமா, இந்த போட்டோ இவங்கிட்ட எப்படி வந்துச்சு? ஓஹோ, இல்ல ஆண்டி, நேத்து புக் வாங்கிட்டு வந்தா அதுல மிஸ் ஆயிடுச்சு. சரி ஆண்டி, நான் வரேன். சரி. அங்க பாருடி, சுப்பு உன்னைய பாத்துட்டு இருக்கான். ஹேய், பழிராண்டி. என்ன மச்சான், நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டியா? நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத நிறுத்திட்டேன். ஓ, என்னடி கூலிங்கே இல்ல? இங்க கூலிங்லாம் இருக்காது, பேசாம குடி. ஒரு பெப்சி கொடுங்க. என்ன மச்சான், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப எச்ச கிளாஸ்ல குடிக்கிற? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை அவளை லிப் கிஸ் அடிக்க. அதனாலதான் அவ லிப் வச்ச இடத்துல என் லிப் வச்சிட்டேன். எங்களுக்கே தெரியாம எங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. சாரி சாரி, நீங்க வந்தத நான் கவனிக்கல. பரவாயில்ல பரவாயில்ல, டோன்ட் வரி. இந்தங்க கர்ச்சிப். வேணாம் வேணாம், என் முகம்தான் அழுக்காயிருச்சு, உன் கர்ச்சிப்பே அழுக்காகணும். என்னடி உன்
அங்கிள் டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுப்பா. இந்தாங்க படம் பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க. சரி வர அங்கிள். சரிப்பா. சார் ₹40 டிக்கெட் இருக்கா, ₹100 டிக்கெட் இருக்கா, எது இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க. என்ன சார் பாக்குறீங்க, எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, 4 டிக்கெட் கொடுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. கடகடையா ஏறினாலும் 5-10 தான் கிடைக்கும், மொத்தமா ₹500 நிட்டுறானே. அடி ஏண்டா போலீஸ் காரண்டே பிளாக்ல டிக்கெட் கேக்குறியா? என்னது போலீஸா? என்னடி டிக்கெட் எடுக்க போனவன் இன்னும் காணோம். ஏய் வருவாண்டி. ஏய் என்னடா சோகமா வர, டிக்கெட் எடுத்தாச்சா, உள்ள போலாமா? என்னடா என்னாச்சு, டிக்கெட் கிடைக்கலையா? டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட்டும் வாங்காம பணத்தையும் மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் சுத்த பிடிச்சிட்டா? ஏய் ஏன்டி இவனெல்லாம் கூட்டிட்டு வந்த? ஏய் நம்ம காலேஜ்ல இவன் தான் அரை லூசுன்னு நினைச்சு கூட்டு வந்த, ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இவன் முழு லூசுன்னு. என்னங்கடே பெரிய உத்தமி மாதிரி பேசுறீங்க, வாய் மூடிட்டு போக மாட்டியா? ஏய் அவங்க கூட எல்லாம் படத்துக்கு வரலாம், என்னோட வரக்கூடாதா? என்ன என்னோட அழகா இருக்கான்னு பாத்தியா? இப்ப பாரு அவனை விட நாளாக இருக்கேன், போலமா? தேவையில்லாத விஷயம் முதல்ல கேட்ட துறையா? வெளியில போய் ஆட்டம் விட்டு வர உங்களுக்கே இந்த திமிர் இருந்தா, உள்ள ஒழுக்கமா தூங்குற எனக்கு கவர்ந்து இருக்க. இந்த பாருங்க மேடம். ஏய் அவர் இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாருடி. பின்ன எப்படி சொன்னா கேப்பாரு? அப்படியா? இத முதல்ல காட்ட வேண்டியதானே. தர ஏமா இடுப்புல ஒளிச்சு வச்சிருந்த முதல்ல பூமாதி அங்கங்க பொலந்து காஷ்மீர்ல இருந்து கரூர் வரைக்கும் வந்துருச்சு. இதே கண்டினியூ பண்ணீங்க நம்ம கண்ணமாப்பேட்டைக்கே வந்துரும். வாட்ச்மேனுக்கு ரூட் விடலாமா? மனசுல இவ்ளோ ஆசைய வச்சுக்கிட்டு ஏன் இப்படி வெளியில நடிக்கிற?
வேணும்னா எங்க ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கோ, நாங்க ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டோம். பார்த்து போங்கடா, காலேஜ்ல இவங்க சொல்ல தாங்க முடியல. சண்டை போட்டது கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்கடா, யார் சண்டை போட்டது? இப்ப நீங்களா சொல்லல, உங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். இது படிக்கிற இடம், சண்டை போடுற இடம் இல்ல. உங்க ரவுடித்தனத்தை வெளியில வச்சுக்கோங்க. யார் சண்டை போட்டது சொல்லுங்க? இவங்க ரெண்டு பேரும் தான் சார் சண்டை போட்டாங்க. நீங்க திருந்த மாட்டீங்களா? ஏற்கனவே உங்களை பலமுறை வான் பண்ணிருக்கேன். நீங்க தான் படிக்காம கெட்டு போறீங்கன்னா மத்தவங்களை ஏன்டா கெடுக்குறீங்க? ஆய்வு கட்டவனுங்கள. This is the first and last warning. இனி இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. சண்டை போட்டத பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட்ட? சண்டை போட்டாங்க சொன்னேன், அதுல என்ன தப்பு? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? தருணோட கை கால் உடைச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டு எடி. படிக்கிறத தவிர இவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. பசங்களா இருப்பாங்களோ, நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோ? இவனுங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஹலோ ஹலோ ஹலோ, திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஹலோ, நடந்தது என்னன்னு தெரியாம
நான் உங்களை காட்டி கொடுத்து பிரின்சிபல் கிட்ட திட்டு வாங்க வச்சிட்டேன். எப்ப திட்டுனதை சொல்றீங்க? காலையிலயா ஈவினிங்கா கேன்டீன்லயா? ஓ, தருண் அடிக்கும் போது திட்டினாரு, அத சொல்றீங்களா? அடப்பாவி, சண்டை போடுறதே உங்களுக்கு பொழப்பா? நீங்க என்ன புதுசாவா சொல்லிட்டீங்க? இது எப்போ நடக்கறதானே? இல்ல, நீங்க என்ன தப்பா நினைக்காம இருந்தா? ஐயோ, உங்களை எல்லாம் போய் தப்பா நினைக்க முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க என்ன தப்பா நினைக்கலையே. பதினெட்டு வயது பருவக்காற்று என்னை தீண்டியதே, இருபது வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறதே, என் பேச்செல்லாம் அடிகிறதே, விழிவாய் பேச தொடங்கியதே, ஆர்ப்பாட்டம் தொலைகிறதே, என்னில் ஆள் மாற்றம் நடக்கிறது. ஐயோ, பொல்லாத காதல் என்னை களபாடுதே, கதை பேசுதே. பதினெட்டு வயது பருவக்காற்று என்னை தீண்டியதே, இருபது வருட மூச்சு கூட்டில் இதயம் தேகிறதே. தூரத்தில் நின்றே உன்னை கண்டே உயிர் தவம் செய்யுதே, கண்ணத்தின் சின்ன குழியில் நான் சிக்கிக் கொண்டேனே, உன்னற்றி முடியின் சுழலில் நான் தப்பி வந்தேன். ஐயோ, தாழாதாசு என்னை பந்தாடுதே, கொண்டாடுதே. பதினெட்டு வயது பருவக்காற்று என்னை தீண்டியதே, இருபது வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறதே, என் பேச்செல்லாம் அடிகிறதே, விழிவாய் பேச தொடங்கியதே, ஆர்ப்பாட்டம் தொலைகிறதே, என்னில் ஆள் மாற்றம் நடக்கிறது. ஐயோ, பொல்லாத காதல் என்னை களவாடுதே, கதை பேசுதே. பதினெட்டு வயது பருவக்காற்று என்னை தீண்டியதே, இருபது வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறது. சட்டென்று கனவின் முன்னே கடை வைத்து போகிறது. ஐயோ, சொல்லாத காதல் ரொம்ப சுமையானதே, சுகமானதே. பதினெட்டு வயது பருவக்காற்று என்னை தீண்டியதே, இருபது வருட மூச்சு கூட்டில் இதயம் வேகிறதே, என் பேச்செல்லாம் அடிகிறது, விழிவாய் பேச தொடங்கியதே, ஆர்ப்பாட்டம் தொலைகிறது, என்னில் ஆள் மாற்றம் நடக்கிறது. ஐயோ, பொல்லாத காதல் என்னை களவாடுதே, கதை பேசுது. இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட என்னோட காதலை சொல்லலாம்னு போனேன். தென்மொழி, தென்மொழி,
எப்படி சொல்றேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நேருக்கு நேரா நானு என்னால சொல்லவும் முடியல. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொல்றேன். ஐ லவ் யூ தின்மை, ஐ லவ் யூ, ஐ டு லவ் யூ கார்த்திக். தேங்க்யூ தேன்மொழி, தேங்க்யூ, தேங்க்யூ தேன்மொழி, தேங்க்யூ. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ தேன்மொழி. ஹலோ, என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மாதான். இல்ல, ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. சொல்லுங்க. சொல்ல வந்தது மறந்துடுச்சு. யோசிச்சு பேப்பர்ல எழுதி மனப்பாடம் பண்ணி நாளைக்கு வந்து சொல்லுங்க. மறக்காம சொல்லுங்க. மறக்காம சொல்லிடுவீங்கல்ல? என்னதான் நான் துணிச்சலா போனாலும் அவளை பார்த்ததுமே நான் கோழை ஆயிடுறேன். ஏடா, அந்த சேட்டுக்கு வசூல் பண்ணி கொடுத்தமே கமிஷன் வாயாச்சா? டேய், அந்த பணத்தை வாங்கி தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குள்ள மறந்துட்டிய? தெளிவா இருக்கேன்னு பார்த்தேன்டா. ஹாய் தருண், என்ன எப்போ பொண்ணுங்களோட சுத்திட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன கரெக்டா சொன்னா? நீ வந்திருக்க, எங்க ஞாபகம் இப்பதான் வந்துச்சா? ஏண்டா, எப்போ ஃபிகரோட தானே இருப்ப? உங்களை பார்க்க ஃபிகரோட வர முடியுமா? அப்படி வந்தாத்த என்னவா? மாப்பிள்ளைக்கு நீங்க ஒண்ணும் மனு பொண்ணு கிடைக்கலையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பாக்கலாம்னு வந்தேன். கார்த்திக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன அடிச்சிட்டாங்கடா மச்சான். ஏய், என்னடா சொல்ற? அதே மாதிரி அவனுங்களை திருப்பி அடிக்கணும்டா. மேட்ரை சொல்லிட்டல, மீட்டரை விட்டு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அடிச்சா மட்டும் போதும்ல? காலேஜ்ல நான் அவனை பாக்கும்போது அவன் ஸ்டிக் பண்ணிட்டு தான்டா வரணும். அது சரி, நீ பயப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு அவனை ஸ்டிக்கோட தான் பாப்ப. போ. ஏய், எங்கடா கார்த்தி? ஏன், என்ன மேட்ரு கார்த்தி? எதுக்கு இன்னைக்கு ராசி நல்லா இருக்கு, ஆனா போட்டியோட ஆளே யார அடிக்க போறீங்க? பார்க்காம என்னால் இருக்க முடியலை. அதனால் அடிக்கடி ஹாஸ்டல் பக்கம் போக ஆரம்பித்தேன். வணக்கம் சார். ஓ, வணக்கம் வணக்கம். யார்ப்பா நீ? நான் மாலாவை பார்க்கணும். யார்ப்பா அது? விவரம் கட்டாலாக இருக்க, நான் கூட தான் இந்த நேரத்தை சீம் பார்க்கணும். பார்க்க முடியுமா? இந்த ராத்திரிலாம் யாரும் பார்க்க முடியாது. போயிட்டு காலில் வா. முடியாது முடியாது, மாலாவை பார்க்காம என்னால் இங்கிருந்து போக முடியாது. என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் தான் பார்க்க முடியாது சொல்றல, போயா. லூசுதாயா? லூசுதான். எப்ப நான் மாலாவை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ
என்ன பண்ணி பாத்துருக்கீங்க ராசா, இனிமே என்னால ஸ்கூல் தர முடியாது, வேலை தர முடியாது, காலெல்லாம் வலிக்குதுரா. மாலா கூட்ட வந்து மாமாவளோட பாக்கறேன்டா. முதல்லயே சொல்லிருக்கலாம்ல, உன்ன பார்த்தா பாவமா இருக்குது. விடிஞ்சு வந்து உன்ன வச்சுக்கிறேன். சரிப்பா, போயிட்டு வாப்பா. யாரா அவன்? இதத்தாண்டா வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆளு ஆளுக்கு திணிச்சு திணிச்சா பேசுறாங்க. என்ன உம்மன் இருக்க, சிரிக்க மாட்டியா? உன்ன நான் சிரிக்க வைக்கிறேன் பாரு. நீ சிரிச்சது போதும், உனக்கு ஒரு ஜோடி ரெடி பண்ணட்டுமா? இவன் சரிப்பட்டு வராது. ஐயோ, இவன் தான் உனக்கு பொருத்தமான ஆளு. இவன் தான் உனக்கு பொருத்தமான ஆளு. காயத்ரி, இதுல ஒரு கையெழுத்த போடுமா? தேன்மொழி, இதுல ஒரு கையெழுத்த போடு. உனக்கெல்லாம் ஊர்ல இருந்து பணம் வருது, ஓகே. ஆனா மத்தவங்களுக்கு தான் ஏன் எதுக்குன்னு ஒன்னும் புரியல. கொட்டப்புலி கொடு கொடுக்காய், கொட்டப்புலி கொடுக்காய். என்னடி, என் பேரு ஐஸ். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, கொட்டப்புலி கொடுக்காய், கொட்டப்புலி கொடுக்காயின்னு கூப்பிடாதன்னு? ஏமா, உங்க அம்மா அப்பா பேரு வச்சு அத மணியாடல எழுதியிருக்காங்க. அதத்தானமா நான் சொன்னேன். அவங்க வச்சது ஓல்ட் ஃபேஷன், நான் வச்சுக்கிட்டது நியூ ஃபேஷன். எங்க கூப்பிடு. ஹாய். ஹாய். சொன்னது போதும், பழத்தை குடுறேன். இனிமே என்ன கொட்டப்புலி கொடுக்காயின்னு கூப்பிட்ட கண்ணு இருக்கோ சோடா புடி இருக்காது, வரட்டுமா? அன்புள்ள அம்மா எழுதுவது, எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், நாங்க எல்லாரும் இங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நீ நல்லா படிக்கணும். என்ன திவ்யா, நைட் எல்லாம் ஆளே காணும்? போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் அப்படியே ஃப்ரெண்ட் வீட்லயே தங்கிட்டேன். அதான் காலையில வார்டன் திட்டிட்டு இருந்தாங்களா? அந்த ஒட்டக்குச்சி பத்தி உனக்கு தெரியாதா? அவ எப்பவுமே அப்படிதான் என் மேல கடுகடுன்னு இருப்பா. ஆமா, கையில என்ன பணம்? ஊர்ல இருந்து வந்திருக்கு. உனக்கு என்னப்பா, வீட்டுல இருந்து பணம் வந்திருக்கு? எங்க வீட்டுக்கெல்லாம் நான் தான் பணம் அனுப்பணும். என்னடி, சின்ன பசங்க தபால் பட்டி வச்ச மாதிரி உன் நைட்டு கிழிஞ்சிருக்கு. இந்த ஓட்டையா, நைட்டு தூங்கும் போது எலி கடிச்சிருச்சு. ஏண்டா மச்சான் வண்டி நிப்பாட்டிட்ட? நான் மட்டுமா வண்டி நிறுத்திட்டேன்? அங்க பாரு எத்தனை வண்டி நிக்குது. என்னடா ரேஷன் கடை மாதிரி ஒரே கூட்டமா இருக்கு. அங்க பொம்பளைங்க கூட்டம் தான்டா இருக்கும், இங்க பொண்ணுங்க தங்கிருக்கல, அதான் பசங்க கூட்டமா இருக்கு. அந்த இடத்துல நானா இருக்க கூடாதா? எங்கடா தேன்மொழியை காணும்? ஏய், என்ன ஹாஸ்டல் பக்கம் வந்திருக்கீங்க? அது அது வந்து பஞ்சராயிருச்சு. இந்த கதையெல்லாம் வேணாம், என்ன பார்க்கதானே வந்தீங்க? நோ நோ நோ, அந்த மாதிரி என்னலாம் எங்களுக்கு இல்ல. ரீல் விடாதீங்கடா. ஃபிகரே வம்படியா வந்து கூப்பிடுது, வர மாட்டீங்களா? இவ கூட போயிட்டாலும் முழிக்காதீங்கடா, நீங்க எல்லாம் சுத்த வேஸ்ட். ரொம்ப சந்தோஷம். ஹலோ. நைட் எல்லாம் மனப்பாடம் பண்ணியாச்சா? சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க.
சொல்ல வந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துருமா? நீங்க பேசும்போது உங்க மவுத்து ரொம்ப அழகா இருக்கு. ஓ, இது சொல்றதுக்கு இவ்வளவு தடுமாற்றமா? ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னடா திட்டுவானு பார்த்தா தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குடா, படத்துக்கு நேரமாச்சு, சேராட்டல போலாமா? போலாம்டா, டெய்லி தான் வீடு படத்துக்கு போறேன், இப்ப போனோம். ஏய், படத்துக்கு போறாங்கன்னு நினைக்கிற அவங்களோட நம்மளும் போயிடலாமா? ஏய், உங்களோட என்னையும் சேர்த்துக்கோங்கடி. இன்னைக்கு படம் கேன்சல். டே மச்சான், டெய்லி படம் பார்த்து போர் அடிச்சு போச்சுடா, இன்னைக்கு சிடி போட்டு பாக்கலாம். சேர்த்துக்க மாட்டீங்களா? என்னடா பேசாம இருக்க, உனக்கு ஓகே தானே? அவனுங்க கவுதா பரவாயில்ல, வா நம்ம தேவி தியேட்டர்ல இறங்கிக்கலாம்.
போட்டோ எடுக்க போனவனா இன்னும் காணுமே. தேன்மொழி எங்கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருந்தா, நான் என் காதல சொன்னா எங்க என் கூட பழகாம போயிடுவான்னு அவளோட நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக ஆரம்பிச்சேன். நம்ம காலேஜ் பசங்களுக்கு டாய்லெட்ல பேர் எழுதுறதுதான் வேலை. கார்த்திக் தேன்மொழிய லவ் பண்றான் போல இருக்கடே. தெரியுமா, மனசுக்கு பிடிச்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தைரியமா சொல்லணும். அதை விட்டுட்டு லூசு மாதிரி அங்கேயும் எங்கேயும் இருக்க கூடாது, புரிஞ்சுதா? என்ன என்ன பயமா? பேசுறத கேட்டா மட்டும் போதாது, தைரியம் இருந்தா நேரா வந்து சொல்லணும். அவ சொன்ன மாதிரியே அவ எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு என் காதல சொல்லி அசத்தலாமன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ ஒரு நாள் கூட காலேஜ் வராம இருக்க மாட்டா. ஆனா அன்னைக்கு அவ வராதது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. என்னடா மப்பேரு தானே முகத்தை பாக்குறேன். அதுக்குலடா நம்மளாம் இங்க அவ்வளவு சந்தோஷமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அவனை பாரு சோகமா உட்காந்துருக்கான். இப்படி சோகமா உட்காந்துறது எப்ப நிம்மதியா தண்ணி அடிக்க முடியும்? அப்படியே தண்ணி அடிச்சாலும் எப்பரா போதை ஏறும்? நான் போறேன்டா உங்களோட தண்ணி அடிக்க வரல. I love you தென்மொழி, I love you. என்னாச்சு உனக்கு, ஏன் பேசாம போற? ஏன் என்ன பிடிக்கலையா? நீ தானே சொன்ன மனசுல கூட அதை மறைக்க கூடாது, அதை சேர வேண்டிய கிட்ட சேர்த்துடணும்னு. உனக்காக எத்தனை நாள் வேணாலும் காத்துட்டு இருக்கேன், ஆனா பதிலுக்காக ஒரு நிமிஷம் கூட என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நான் உன்னை காதலிக்கிறேன் டி. உன்னை எனக்கு பிடிக்கல, மனசுல என்ன நினைச்சிருந்தா மறந்துடும்.
ப்ளீஸ் மறந்துடு. ஏய் கொட்டப்புளி, பாத்து கொட்டிக்கடி, விக்கிக்க போது. ஏய் எலுமுஞ்சி, நீ கொட்டிக்கடி. ஏய் உன்னை எதனே டிஸ் சிக்கன் சாப்பிட்டு போடா. ஏய் ஏன் நீ இப்படி குடி குடி விடுடா. ஏய் சும்மா இரு. ஏய் உனக்கு மட்டும் தான் எலுமுஞ்சி நிம்மதியா ஏறு. நான் என் ரூமுக்கு போறேன். ஏய் உட்காரு, நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழுந்து கூடாது. சீக்கிரம் சாப்பிடு, அப்புறம் அந்த சோடா நீ பிரியாணி பத்தவே இல்லடி எனக்கும் தான். புள்ளையாரப்பா புள்ளையாரப்பா, பணம் கிடைச்சும் புள்ளையாரப்பா. ரெண்டு, நான் காலேஜ்ல சேர்ந்துடணும் புள்ளையாரப்பா. உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் புள்ளையாரப்பா. ஆத்துல இருந்து 100 குடம் தண்ணி எடுத்து உனக்கு ஊத்துறேன் புள்ளையாரப்பா. மூணு, தாய் என் ஆசையை மட்டும் நீ நிறைவேத்தல, ஒட்டி இருக்கிற தலையா வெட்டி எடுத்துருவேன். அப்புறம் நீ முண்டமாதான் இருப்ப. உன்னை கும்பிட யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் அரச மரத்தடியில உட்காந்து நீ யாரையும் சைட் அடிக்க முடியாது. நான் கோவப்பட்டா என்னாகும்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், நடக்கல நடக்கும். ஜாக்கிரத, வரட்டுமா? ஆமா மீனாட்சி, கையில பத்திரத்தோட வந்திருக்க. ஐயா, இது என் வீட்டு பத்திரம். இத வச்சுட்டு எனக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் வேணும். என்னங்க யோசிக்கிறீங்க? அதுல மீனாட்சி, காடுகரையா இருந்தா பணம் வராட்டியும் விவசாயம் பண்ணி பணத்தை திருப்பி எடுத்துக்கலாம். வீட்டு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? என்ன நம்பி கொடுங்கயா, நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கயா. வட்டி கரெக்டா வந்துடணுமா? எதுக்கும் பத்திரத்தை கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றிங்க. ரொட்டில பூனை ரொட்டில போங்கடி. ஏ வாடி, அப்பா என்னாச்சுமா? நான் காலேஜ் படிக்க போலாமா? எப்படியோ அடம் பிடிச்சு நினைச்சத சாதிச்சிட்டேன். ஏ
பாக்குறீங்க? இங்க என்ன கூத்தா கட்டுறாங்க, போங்கடி. இதுக்கு மேல நாங்க கூத்தே பார்த்ததுல இவதான் அசியமாடுறா, வாங்கடி போலாம். ஏய், இந்த மாதிரி காலேஜ்ல போய் ஆட்டெல்லாம் போடாதடி, ஒழுங்கா படிக்கணும். இன்னும் 5 வருஷம் இருப்பேனோ 10 வருஷம் இருப்பேனோ, நல்லா படிச்சு வேலைக்கு போய் உன் தங்கச்சிங்களா நீதாமா காப்பாத்தணும். எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே புலம்பல் தான். என் தங்கச்சிங்களை காப்பாத்த எனக்கு தெரியும். என் தங்கச்சிங்களை காப்பாத்த எனக்கு தெரியும். நடந்தத நினைச்சு வருத்தப்படாத, வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரண மேட்டர். டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. நான் தொட்டு பார்க்காத பிகர் இவ மட்டும் தான்டா. பாத்ரா, சிட்டி பொண்ணுங்க கையால தான் அடிப்பாங்க, ஆனா கிராமத்து பொண்ணுங்க. டேய், ஏன்டா சிரிக்கிற? செருப்பால அடிப்பாங்க. அழகா இருக்கவங்க எதால அடிச்சாலும் சுகமா தான்டா இருக்கும். வாங்கினாதான் தெரியும். இத பாருங்க கேர்ஸ், இது டில்யூட் சல்பரிக் ஆசிட். இதுல 5 drops விட்டீங்கன்னா சொல்யூஷன் பேல் பிங்க் கலர்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கல் வாத்து வந்து வாட்ட போது. என்னப்பா, இதுக்கு முன்னாடி லேபுக்கு வந்திருந்தா தானே ஒழுங்கா படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்பதான் நல்லா பிராக்டிக்கல் பண்ண முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும். நீங்களா காலேஜுக்கு வந்தா காலேஜ் உருப்பட்ட மாதிரிதான். என்னமா கரெக்டா செஞ்சியா? ஏன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு? நான் கொஞ்சமா தானே விடணும்னு சொன்னேன். அந்த சொல்யூஷன் எடுமா, நான் சொல்லித்தரேன். தென்மொழி, தென்மொழி, என்ன மெண்டல் நினைச்சியா? ரொம்ப அபிகம் பண்ணிக்கிற, உன் பின்னாடியே வர்ற, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற, நீ திரும்பி பார்க்காதால போயிருவோம் நினைச்சியா? சத்தியமா உன்னை விட மாட்டேன். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கடி. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஓடுறது எவ்வளவு கஷ்டம். எனக்காக நீ ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்த வேண்டாம். உனக்கு என்ன தலையெழுத்தா என் பின்னாடி சுத்தணும்னு? ஒழுங்கா படி, உருப்பிடுற வழிய பாரு. உன்குறவால் உயிரில் ரத்தம் ஊறும், உன் தெரிவால் நிழலும் வெந்து சாகும், உன் நினைவால் பகலும் நிறம் மாறும், உன் கனவால் இரவும் சுமையாகும். நீ என்னை விலகி போகும் நேரம் என் பூமி சுற்றாமல் தருவாரும். அத்த
விண்மீன்கள் ஏங்குதே நிலவே என்னிடத்தில் வருவாயோ என் வாழ்க்கை முழுதும் உன் மூச்சை கேட்குதே சுவாசத்தில் நிரம்பிட வருவாயோ அடிக்காதல் என்பதை முன்னு கற்றுக்கொண்டேனே பாடம் சொல்லித்தர மறுக்காதே அணுவடுவாய் மூளையிலே உன்முகம் தான் பரிபலிக்கும் பெண்ணே நீ என்னை கொல்லாதே என்னடி ரொம்ப பிகு பண்ற
ரொம்ப பீத்தாதடி, உன் மேல எவ்வளவு ஆசை தெரியுமா? ஏய் சொன்ன கேளு. ஏய் போடாதடி. சரியான இடத்துல கொண்டு ஆபரேஷன் முடியற வரைக்கும் இருந்து போலாண்டி. அவன் ஒண்ணு செத்து மாட்டான், புழைச்சுக்குவான். காலிட் சொல்ற பேச்சு கேக்கறது இல்ல. எங்கயாவது போய் குடிச்சிட்டு கும்மாலம் போட்டு
அடி வாங்கி அனாதையா கிடக்க வேண்டியது. யாராவது புண்ணியமா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்ப்பான். அங்கிருந்து நான் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. இது பொழப்பா போச்சு, எல்லாம் தலை எழுத்து. அடிபட்டு செத்தாவது தொலைறியா, நிம்மதியா இருந்திருப்பேன். உயிரோட இருந்து என் உயிர் வாங்குற. சும்மா கத்தாதம்மா, இந்த பேச்சு கொண்டு குறைச்சல இல்ல. வாங்கடா வாங்க, இதா உங்க ஃப்ரெண்ட முழிச்சுக்கிட்டுதான் இருக்கான். பிராந்தி கீந்தி ஏதாவது கொண்டாந்து இருப்பீங்களே, குடுங்கடா, குடிச்சிட்டு கிடக்கட்டும். நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உருப்படவே மாட்டீங்க. என்னடா மச்சான் இப்ப எப்பரா இருக்கு? பரவாயில்ல, லேசாதான் வலிக்குது. கவலைப்படாத மச்சி, அவனுங்களதான் பதிலுக்கு அடிச்சு போனதாச்சுல. என்ன ஒரு சின்ன வருத்தம், உன்னையும் தருவனையும் காலேஜ்ல இருந்து 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நடந்து தேன்மொழி என்ன வந்து பாக்கல? அடப்பாவி, தேன்மொழி பத்தி தப்பா பேசாதரா, உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே அவதான். என்னடா சொல்ற? ஆமாண்டா. உண்மையில நீ என்ன லவ் பண்றியா? உடம்பு எப்படி இருக்கு? நீ என்ன பார்க்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். போதுமா, உன் ஆசை எல்லாம் தீந்துருச்சா? இதாண்டா உங்க லவ்? எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் பயமா இருக்கு, மனசுல மறைச்சு வைக்கவும் முடியல. அதனாலதான் டைரியில எழுதி வைக்கிறேன். இங்க ஒருத்த குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து நீ வாடு போயிட்டு இருக்க, என்ன வேணும் பேசுறா? நான் இப்ப தென்மொழியை பாக்கணும். யாரையும் பார்க்க முடியாது, போடா. சரி சார், நான் இங்கேயே வெயிட் பண்றேன், ஹாஸ்டலுக்குள்ள போல. தென்மொழியை கூப்பிடுங்க, 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். சொன்னா கேட்க மாட்டியா? போடா, நான் இங்கதான் இருப்பேன். எப்படியும் வழி வருவா இல்ல, அப்ப பாத்துக்கிறேன். என்னடா உன் கூட ஒரே தொல்லியா போச்சு. சரி வெயிட் பண்ணு, நான் போய் தேர்மொழி குடியறேன். வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்து அப்படி மாமா வேலை பார்க்க வைக்கிறாங்களே, என்ன பண்றது? மாமா, உன்னை தேடி ஒரு பையன் வந்திருக்கேன். யாருன்னு இந்த நிக்கிறான் பாரு. தெரியாது என்ன வித்தியாசம் சொல்லு. சிலைக்கு ட்ரெஸ் இருக்காது, நீ தான் ட்ரெஸ் போட்டிருக்கியே.
பழகினதே இல்லையா? ஊமையா நீ? உன்னை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற, மௌனமா இருந்து என்ன கொல்லாத. இங்க பா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என் பேர் மட்டும்தான் தேன்மொழியா? இது என் பேர் தானே, என்ன நிச்சயம்? இதே பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? இது என் பேர் தானே நிரூபி. அப்புறம் உன்ன நான் லவ் பண்றேன், வரட்டுமா? அவ என்ன எவ்வளவுதான் வெறுத்தாலும் என்னால அவளை மறக்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் என் காதலை புரிஞ்சுக்குவான்னு தேன்மொழி நினைவாகவே பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். I am sorry Divya, உனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னால இன்னும் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். I am really very sorry. தெரியுமா? நீ ஒருத்தியே போதும். உன்னோட திறமைக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன பாராட்டுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ஒரு நாள் என்ன போலவே சந்தோஷப்படணும். நீங்க சந்தோஷப்படுறதுக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாடி.
கடலலையாய் உன் சிரிப்பொலிகள் மனதின் கரையினில் மோதியதே. சுவடுகளாய் உன் கால் தடங்கள் இமைகளின் வீதியில் கிடக்கிறதே. பிழை நூறு கண்ட பொழுதும் கவிதைகள் இனிக்கிறதே. உயிரோடு உறைந்த உணர்வும் புரியாமல் திகைக்கிறதே. போலீஸ் எதுவும் புடிச்சு என்னடி பண்றது? அதெல்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் கார்த்திக், உன கறிவு இருக்கா? இந்நேரம் கீழே விழுந்திருந்தா கை கால உடைஞ்சிருக்காது. ஏய், நீ விளையாடுற விளையாட்டு ரவுடி தனத்தை எல்லாம் உன்ன மாதிரி பாய்ஸ் கிட்ட வச்சுக்கோ. கேர்ள்ஸ் கிட்ட வச்சுக்கிட்ட மவன நீ அம்பேல் தாண்டா. ஏன் இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி ரவுடி பசங்க கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காது. ஹாஸ்டலுக்கு போனோம், வண்டி எடு. கதவு திறந்து விடுறோம். சரி வாடி போல, ரொம்ப நான் இங்க இருக்கிற வரைக்கும் கார்த்திக்கும் நிம்மதி இல்ல, எனக்கும் நிம்மதி இல்ல. இங்க இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடுவோம். யாரா உன் அடிச்சது? ஏ மச்சான், யாரா அடிச்சது சொல்றா? ஏண்டா கமெண்ட் இருக்க கேக்குறோம்ல சொல்றா. டேய், உன் அடிச்சது எங்களுக்கெல்லாம் வலிக்குதுரா. யாருன்னு சொல்றா? இப்பவே தூக்கிடுவோம். டேய், பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம், விட்டுருங்கடா. நீ என்னடா பண்ணுவ? எல்லாம் அந்த தேன்மொழி பண்ற வேலை. என்னை பத்தி எல்லாம் பேச, ஆனா தேன்மொழியை பத்தி பேசாத.
அவ ரொம்ப நல்லவடா. ஏய் ஆமாடா, அவள பத்தி பேசினா உன்ன தாங்க முடியல. அது மாதிரிதான் உனக்கு ஒண்ணாச்சுனா எங்களால தாங்க முடியாது. ஏய் உனக்கு வேணா முக்கியமா இருக்கலாம். ஏய் எங்களுக்கு நீ தானா முக்கியம். ஏய் உனக்கு கேளுடா. ஏய் மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். பை பை. இங்க தானே வெச்சு காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் ஹாஸ்டல காலி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. வரேன்டி. எங்க போச்சு? எவ்வளவு நேரம் தான் தேடுறத? தேன்மொழி போங்க போங்க. இனிமே கடை வீதியில உங்களை புருஷன் கூட தான் பார்க்க முடியும். தண்ணனை மறந்துடாங்கம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். வாமா கொட்டபுலி, ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் அண்ணனுக்கு ஆப்பும் கொட்டுமா வாங்கி கொடுத்தீங்க, இனி யாரும் வாங்கி கொடுக்குறாங்களோ. அடுத்த பாரம் வரும்போது புருஷ பிள்ளையோட இங்க வந்து அண்ணனை பாத்துட்டு போமா. இது கற்பனை கூட எவனையும் நம்பாத. ஆமா அப்புறம் அந்த கேட்டு வருமா நிக்கிறான் பாரு. இருக்கு போய இவ மாதிரி நீ தெரு தெருவா நிக்கணும். தேன்மொழி வரேன் கார்த்தி. அப்பதான் தேன்மொழியோட டைரி எனக்கு கிடைச்சது. ஜனவரி 28ஆம் தேதி கார்த்திக் என்கிட்ட காதல சொல்லுவான்னு நான் ஆசையா ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டேன். அன்னைக்குதான் எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ்னு ஊர்ல இருந்து போன் வந்தது. எப்படி இருக்கம்மா? அழாதம்மா, உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். நான் இனிமே பொழைக்க மாட்டேன். எனக்கு உங்களை நினைச்சதான் பயமா இருக்கு. இனிமே தனியா எப்படி வாழ போறீங்களோ. தேன்மொழி, உன் தங்கச்சிங்களே நீ தான்மா காப்பாத்தணும். பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல ஓட்ஸ் இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணா தான் உங்க அம்மாவை காப்பாத்த முடியும். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவாகுமா? எங்க அம்மாவை காப்பாத்த வேற வழி இல்லையா டாக்டர்? சாரிமா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணலைனா உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் வேணும். அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உன் நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுமா. வீட்டை வச்சு வாங்கின பணத்துக்கே நான் வட்டி கூட கட்டல. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புரியும் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் என்ன அனுசரிச்சு நடந்துகிட்டீன்னா உங்க அம்மாவை காப்பாத்திடலாம். உங்க அம்மா உயிரோட பாக்கணும்னா ஆபரேஷன் பண்றத தவிர வேற வழியே இல்ல. துரோகம் பண்ணல, உதவி பண்ற நிறைய பேர் சொல்றாங்க. உதவி தேடி போகும்போது படுக்கறைக்கு வரியான்னு கூப்பிடுறாங்க. நம்ம கனவு நிறைவேற வேற வழியே இல்ல. நன்மை செய்யறேன்னு சொல்லி நாசப்படுத்துறவனை நம்புறதை விட நம்மளை நம்பி நாமே போறதுல தப்பு இல்ல. நான் இந்த முடிவு எடுக்கலனா என்னால இங்க படிக்க முடியாது. என் குடும்பத்தை அழுது நானா தேர். ஏய் என்னடி, ஒண்ணாகாது, பயப்படாத, கவலைப்படாம வா.
வா திவ்யா. என்ன புது ஃபிகரோட வந்திருக்க? இவ ஒன்னும் புது ஃபிகர் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் தான். பயப்படாத, உட்கார். தேன்மொழி, டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோ. ஓகே பாய். ஓகே திவ்யா. ட்ரிங்க் சாப்பிடுறியா? வேணும். தேன்மொழி, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டியா? ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேம்மா. நான் விரும்பினதை விட தேன்மொழி தான் என்ன அதிகமா விரும்பியிருக்காங்க. அவ டைரிய படிச்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரும் அந்த நேரத்தில் நேரங்களும் தெரியாம எவண்டா யாரா நீ இந்த நேரத்தில் தொல்லை பண்ற? ஏ யாரா நீ உங்களுக்கு தெரியும், பவாடை தவணி போட்டு சிகப்பா அழகா இருப்பாளே, இங்கதான் அடிக்கடி வருவா. அவ இப்ப எங்க இருக்கான்னு பேர் வர்றாங்க போறாங்க. எந்த தேன்மொழியா ஞாபகம் வச்சுக்கேன்? உன் பேர் என்னடி? என் பேரு கவிதா. பாத்தியா, பத்தாவது தடவை என்கிட்ட வந்துட்டு போற. அவ பேரே எனக்கு இப்பதான் தெரியுது. தேன்மொழி நான் எப்படா ஞாபகம் வச்சுக்கிறது? தொல்ல பண்ண போட. முடிஞ்ச பிறகு என் கூட படிச்ச நண்பர்கள் யாரையும் பார்க்க முடியல. இன்னைக்கு காலையில திவ்ய ஹாஸ்பிட்டல்ல இறந்து கிடக்குறான்னு எங்க வீட்டுக்கு போன் வந்துச்சு. இப்ப அவ பாடிய பார்க்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன். சொன்ன கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, திவ்யான பேஷண்ட் காலையில இறந்துட்டாங்களே, அவங்க பாடி எடுத்துட்டு போயாச்சா? நான் அவங்க பாடியை பார்க்கணும். என்ன, திவ்யாவை தேடி நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்னடா நீ வந்திருக்க? உள்ளதான் அவளோட பாடி கிடக்குது, போய் பாரு. திவ்யா பாடி காலையில இருந்து நாறிட்டு இருக்கு, எடுத்துட்டு போக யாருமே வரல போல. இங்க வந்து எங்க உயிரை எடுக்கறாளுங்க. பேரை பாரு, தேன்மொழியா. ஆ
நீ என் பக்கத்துல இல்லனால கூட நான் இப்பவும் உன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை விட்டு விலகி போகாத தேன்மொழி, என் பக்கத்துல வராத, நீ எனக்கு வேணும். என்கிட்ட இருந்து விலகி விலகி போகாத தேன்மொழி, நீ உடம்பாலதான் கெட்டு போயிருக்க, மனசால ஒண்ணும் கெடல. எனக்கு சுட்ட பூவாயானாளே, பூவாசம் காற்றை விட்டு போனதே, சொல்லாமல் விட்டு போனதே, தூரல் நெஞ்சுக்குள் வலி தந்ததே, சாரல் அழகெல்லாம் பொய்யின் மாய தோற்றமா, நம் வாழ்க்கை கண்ணா மூச்சி ஆட்டம்மா, அழகெல்லாம் பொய்யின் மாய தோற்றமா, நம் வாழ்க்கை கண்ணா மூச்சி ஆட்டம்மா, காலங்கள் தாண்டி நானும் துணை இருப்பேன், உன்னை கடைசி மூச்சிலும் சுமந்திருப்பேன், சுமந்திருப்பேன்.